ஹலோ கைஸ் வெல்கம் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். வீடியோ நம்பர் பற்றி ஒரு பார்த்தா வேறு பற்றி கங்கோத்திரி பொறுத்த ஒரு செகண்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பொங்கல் அதுமா மாற்று பொங்கல் அதுமா. இப்போ அந்த செகண்ட் லுக் எப்படி இருக்கிறது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற எப்படி ஒன் டிசரும் நீங்கள் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, கங்கோத்திரி பொறுத்தோட ஃபஸ்ட் லுக் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருந்துச்சு, நம்ம பார்த்து அதில் மகிழ்ந்தோம். இப்போ கங்கோத்திரி பாட செகண்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த லுக் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும் கங்கோத்திரி பாட செகண்ட் லுக்கு. அந்த லுக்கோட நம்ம வந்து எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து சூர்யா சார் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு பீரியாடிக் மூவி, சிவா சாரோட ஒரு கம்பேக். அவர் வந்து ஒரு 4-5 வருஷமாக அந்த ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு கிராச் ஒர்க்லேருந்து ஆரம்பித்து இப்போ வந்து ஃபுல்ஃபில் பண்ணி இப்போ சூர்யா வச்சு ஒரு பீரியாடிக் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ அந்த திரைப்படம் வந்து சம்மருக்கு தங்கலான் வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தங்கலான் ரிலீஸ்க்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் இப்போ வந்து கங்கோ ரிலீஸ் ஆகும். மேபி வந்து டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகலாம், இல்லாட்டி தீபாவளி இந்த மாதிரி டேட்டுக்கு தான் வந்து கங்கோ திரைப்படம் போக போகுது. எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, இப்போ வந்து கங்கோ திரைப்படம் செகண்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா சாருக்கு இந்த படம் ஒரு கம்பேக் திரைப்படமாக, தியேட்ரிக்கல் கம்பேக் திரைப்படமாக அமையுன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இந்த திரைப்படம் 10+ லாங்குவேஜை ரிலீஸ் பண்ணுறதா பிளானிங்கில் இருக்காங்க. எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகும், கன்ஃபார்மாக கடைசியில் எந்த அளவுக்கு இந்த படம் வந்து அவுட்புட்டில் 10 லாங்குவேஜ் வருவோம், 3D கன்வெர்ட் பண்ணுவாங்கன்றதுலாம் தெரியல. ஆனால் இந்த திரைப்படம் வந்து சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் திரைப்படமாக அமையும். சிறுத்தை சிவா அவருக்கு கம்பேக் தான், ஏன்னா அண்ணா த மாதிரியான ஒரு விலாவரேஜ் படத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டோரிக் மூவி, அது பெரிய பட்ஜெட் மூவி. சிவா சாரை நம்பி இந்த இவ்வளோ பட்ஜெட்டில் வந்து ஸ்டூடியோ கிரியன் வந்து காசு போட்டிருக்காங்க. அந்த காசுக்கெல்லாம் ஒர்த்தபுளாக கங்குவா வந்து இருக்குன்றது எந்த சந்தேகமும் இல்லை. எல்லோரும் நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதே மாதிரி தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் கங்குவா திரைப்படத்துக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த கங்குவா திரைப்படத்தில் வந்து ப்ரெசென்ட் லுக்கு அந்த பீரியாடிக் லுக் ரெண்டு லுக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரெசென்ட் லுக்கில் வந்து சூர்யா சார் வந்து வேறு லெவலில் இருக்கார். அதோட பீரியாடிக் லுக்கு தரமாக இருக்குது. செகண்ட் லுக் போஸ்டர் ஃபஸ்ட் லுக் போஸ்டரை விட செகண்ட் லுக் போஸ்டர் வேறு லெவலில் கிராண்டாக ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் ஒரு லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த திரைப்படம் சோல் ஷாட் வந்து நல்லா ஸ்க்ரீன் பிளேல எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக பாக்பலி அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு ரீச் கிடைக்கும்ன்றதுல இந்த சந்தேகம் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு பேன் இண்டியா ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆகிட்ருக்கு. அவுட்புட்டில் நம்ம பார்ப்போம். எல்லா திரைப்படமும் இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கும். இறுதியில் வந்து அவுட்புட்டில் வந்து ஒரு மோசமான ஒரு சரிவை வந்து ஏற்படுத்திடுது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சொதப்பில் வந்துருது. நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். கங்கோ திரைப்படத்தில் எந்த அளவுக்கு சிறுத்தை சிவாவோட அவுட்புட் இருக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். கங்கோவா திரைப்படத்தை செகண்ட் லுக் பார்த்த வரைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் எந்த சந்தேகம் இல்லை. லுக் பொறுத்த வரைக்கும் சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு சரியான ட்ரீட்டுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு வெறியான லுக்கு தான் கங்கோவா திரைப்படத்தோட செகண்ட் லுக் வேறு லெவலில் இருந்துச்சு. இதுதான் இந்த லுக்கோட ஸ்பெஷாலிட்டியே சொல்லுவோம். என்ன அப்படின்னா ப்ரெசென்ட் லுக் பீரியாடிக் லுக் ரெண்டுத்தையுமே அழகாக வடிவமைச்சு அழகாக ஒரு ஸ்க்ராப் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க செகண்ட் லுக். சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாம் வெறியான ஹாப்பியில் இருக்காங்க இந்த லுக்கை பார்த்துட்டு. எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க என்ன மாதிரி லுக்காக இருப்போம், இந்த மாதிரி லுக்காக இருப்போம். தரமான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லுக்கும் கங்கோவோட ரிலீஸ் ஆகிற கிளிப்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு லுக்கும் வந்து இந்த திரைப்படத்தோட ஸ்டாண்டர்டை வந்து உயர்த்திட்டே போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த திரைப்படத்தோட அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு. எந்த திரைப்படத்துக்கும் இது வரைக்கும் இனிமேட்டு எந்த திரைப்படத்துக்கும் நம்ம ஐப் வைக்க வேணான்ற முடிவில் வந்தாச்சு. ஏன்னா ஒவ்வொரு திரைப்படத்தை ஐப் வச்சுட்டு அந்த திரைப்படம் எந்த மாதிரியான ரிப்போர்ட் வருதுன்னு தெரியுது. அதனால் எந்த ஐப்புமே எல்லாம் போய் பார்க்கலான்றது தான் என்னோட முடிவு. ஓகே, என்ன தான் வந்து லுக்கு நீங்கள் சூப்பராக கொடுங்க, ஃபஸ்ட் லுக்கு சூப்பராக ரிலீஸ் பண்ணுங்கள், சாங் ரிலீஸ் பண்ணுங்கள், டீசர்ட்லேயோ சூப்பராக ரிலீஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து படத்தில் என்ன இருக்குன்றதை நாங்கள் பார்க்க போகிறோன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா டீசர் ட்ரெய்லர் லுக்கெலாம் தரமாக இருக்குது, ஆனால் படத்தில் வந்து ஒரு சில கிராஃப்ட் மிஸ் ஆகி அங்கே சொதப்பிடுது. அதனால் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தில் போய் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து கங்கோத்திரி போன செகண்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த லுக்குன்றதை மறக்காமல் கன்ஃபர்ஸ்ட்டு காண முடியும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே டெக் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.